வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இன்று பிரதமர் வந்ததிலிருந்து சென்ற வரை நடந்த முக்கிய விஷயங்கள், குறிப்பாக பிரதமர் ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு சர்ச்சை, மரியாதை கொடுக்கலாம்பாங்க, அப்புறம் வந்து எங்கள் ஃபோட்டோவை மறைச்சிட்டம்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்றியோன்னு சொல்லி பேசுகிறதாகட்டும் இப்படி, அப்புறம் வந்து ரொம்ப முதலமைச்சர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு ஒரு தடவை இப்படி மாறி மாறி நடக்கும். பிரதமர் வருவது பெரிய செய்தியாக இருக்கும். இன்றைக்கி பிரதமர் வந்தது, அதை தொடர்ந்து பிரதமருடைய பேச்சு, முதலமைச்சருடைய பேச்சு. முதலமைச்சர் பேசும்போது பிஜேபியினர் வந்து பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கோஷமிட்டாலும் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. பிரதமர் பேசும் முதலமைச்சர் பேசும்போது இந்த மாதிரி செய்யலாமா? இதே பிரதமர் பேசும்போது அங்கே திமுக காரங்க கத்திருந்தால் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு பலவிதமான பேச்சுக்கள் இருக்குது. குறிப்பாக அண்ணாமலை அசத்தி விட்டார்னே சொல்லலாம். ஏன்னா கருப்பு முருகானந்தம் அவர்கிட்ட வந்து அந்த கூட்டத்தை திரட்டுற பொறுப்பை கொடுத்துருந்தார். அவர் திருவாரூர், வேளாங்கண்ணி எல்லா இடத்துலேருந்து கூட்டத்தை காட்டி திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்துருக்காரு கூட்டத்திலேயே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லலாம், வானதி சீனிவாசன் எல்லாம் வந்தாலும் அண்ணாமலை வானதி சீனிவாசனும் பெருசாக பேசிக்கல. கோஷ்டி பூசல் வெளிப்படையாக தெரியுதுன்னு கூட அவங்க தொடர்கள் சொல்கிறாங்க. கேசவ விநாயகம் அண்ணாமலை ஒரு டீம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம், ஜி கே வாசன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவர்களெல்லாம் இந்த பக்கம், கே பி ராமலிங்கம் இவர்களெல்லாம் இந்த சைடு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கிருஷ்ணசாமி வரலை. என்ன நடந்தது? பிறந்த முதலமைச்சருடைய பேச்சு இன்றைக்கி எப்படி மக்களிடம் வந்து இது எப்படி போய் சேரும்? நீங்கள் நிதியே கொடுக்கலன்னு பிரதமரை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது வந்து நாகரீகம் கருதி சொல்லக்கூடாதுன்னு சில பேரும், இல்லைங்க நம்மளுடைய உரிமை தானே இங்கே கேட்டார். வெள்ள பாதிப்புக்கு பணம் கொடுக்கல, மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல, எதுக்குமே பணம் கொடுக்கலன்னா கேட்கலனா தாங்க கள்ள கூட்டு அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்க. முதலமைச்சர் ஸ்கோர் செய்து விட்டார். இவ்வளோ இடி பிரச்சனை இருக்கும்போது முதலமைச்சருடைய இந்த பேச்சு எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது? இன்றைக்கி நடந்தது என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், அவங்கவுங்க அவங்கவுங்க பங்கு ஸ்கோர் பண்ணாங்க. திமுக முதலமைச்சர் அவர் பங்குக்கு வந்து எங்களுக்கு அது வரல இது வரலன்னு அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டார். அண்ணாமலை அவர்கள் ஆட்களை திரட்டி வந்து அவர்களுடைய எதிர்கோஷ்டிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார். ஏன்னா இன்றைக்கி நடந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஜி கார்னரில் ஒரு கூட்டம் மாதிரி போடுவோம் அப்படின்னு தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் முதல்ல சொல்லியிருக்காங்க. பிஜேபி அதை அப்படி தான் வலியுறுத்திச்சு. ஒருவேளை அப்படி போட்டிருந்தா அண்ணாமலை கூட்டத்தை திரட்ட திணறுவாருன்னு எதிர்கோஷ்டிகள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த திருச்சி அப்படிங்கும்போது, ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த நீலகிரி, இங்கேருந்தெல்லாம் ஆள் கூட்டு வரணும்னா அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய உதவி தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கருப்பு முருகானந்திட்ட பொறுப்பு படிச்சிட்டார். அதனால தான் மீட்டிங்லாம் வேணாங்க, ரோட் ஷோ அப்படின்ட்டார். ரோட்டில் வந்து கூட்டத்தை திரட்ட எல்லாரும் இப்போ சந்தேகம், என்னங்க 1.5 மணி நேரம், 1.75 மணி நேரம் ஆகுது, அவ்வளோ கூட்டத்தை கொஞ்சம் குறுகிய காலத்தில் எப்படி கூட்ட முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் அவர் கூட்டி காமிச்சது அவருடைய பாராட்டு தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களுக்கு பிரதமர் வந்து போகிறதுக்கும் வரவரத்துக்கும் அந்த சால்வை அணிவிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்தது. ஓபிஎஸ் வந்து பிரதமரை பார்க்கல, பிரதமரை சந்திக்கலை அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி ஓபிஎஸ் பிரதமரை பார்த்தாலே ஒரு செய்தி தான். அதில் வந்து ஏன்னா ஓபிஎஸ் வேணான்னா பிரதமர் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இது வந்து ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியில் அணுக்கமாக இருக்கிறாருங்கிறத காட்டுறதுக்கான வேலை தான் நம்ம நினைக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி நடந்த விஷயம், அதாவது முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கும்போது பிஜேபியினர் அந்த கோஷம் எழுப்பினது. ஏற்கனவே சமூக ஊடகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே கேட்குறாரு, அதுக்கு போய் இந்த மாதிரி கோஷம் போடலாமா அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து இது வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல பேர் தான். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் பேசும்போது நீங்கள் சொல்லலாம் 15,000 பேர் உள்ளே இருக்காங்க, அதிகபட்சம் உள்ளே இருந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து பிஜேபி தான். ஏன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான் அந்த இதை பார்த்துக்கிட்டாங்க. அப்போ திமுக கூட்டம் கம்மியாக இருக்கும்போது இன்னும் குறிப்பாக திமுகவுக்கு ஒரு கடமையும் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் வரும்போது ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அவங்க தான் பொறுப்பு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருந்தாங்க. யாரும் ஒருத்தர் கூட கருப்பு கொடி காட்டுறேன், கண்டனம் தெரிவிக்கிறேன், ஏன்னா நிதி மழை வெள்ள பாதிப்பில் நிதியை கொடுக்காமல் வராரு அப்படிங்கும்போது கண்டனம் தெரிவிப்பதற்கான எல்லா விதமான உரிமையும் எல்லாருக்கும் உரிது, தமிழ்நாடு மக்களுக்கே இருக்குது, நம்ம தானே பணம் கொடுத்துருக்கோம். ஆனால் யாருமே தெரிவிக்காமல் இருந்தது அந்த ஏரியாவுடைய அமைச்சர் நேருடைய சாமர்த்தியம். அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டார் பொழுது யாரும் பெருசாக போராட்டம் நடத்தலை. ஆனால் முதலமைச்சர் பேசும்போது உரிமைகளை கேட்கும்போது ஏன் ஒருத்தர் கூட எல்லோரும் இந்த மாதிரி கோவப்பட்டாங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி சத்தம் போட்டாங்க. ஒன்று, நிறையா நிதி கொடுத்துட்ருக்கோன்னு அண்ணாமலையிலேருந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கே நிதி கொடுக்கப்பட்டது? மகாராஷ்டிராவுக்கு நிதி கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசம் கொடுத்தீங்க, இங்கே மெட்ரோவுக்கு 0 தான் கொடுத்துருக்கீங்க, 1 ரூபா கூட கொடுக்கல அப்படின்னா என்ன நியாயம்? அதேமாதிரி வெள்ள நிவாரண நிதி 1 ரூபா கூட கொடுக்கலன்னு முதல்வர் பேசியது, இதெல்லாம் பிஜேபி வந்து திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இடியை பார்த்து திமுக பயந்துருச்சு, திமுகவுக்கும் இடி வந்து உள்ளே போகிறாங்க, அதனால் ஒரு அணுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திகிட்டு இருக்காருங்கும்போது மேடையில் வச்சே
என்னென்ன கேட்கணுமோ அதை கேட்டது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரு பெருமை, திமுகவுக்கு ஒரு பெருமை. தமிழக மக்கள் ரசிக்க தான் செய்வாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் மோடி அவருடைய பேச்சு, அவர் வந்து விஜயகாந்த்லேருந்து ஆரம்பித்து பாரதிதாசன்லேருந்து ஆரம்பித்து அவரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டார். எல்லாத்தோட ஹைலைட் ஓபிஎஸ். இன்றைக்கி ஓபிஎஸ் டி கே வாசன் இவங்கெல்லாம் ஒரு லாபியில் இருந்து பேசும்போது ஓபிஎஸ்க்கான ஒரு அவங்க அவங்க ஆளுங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்லப்பா பிஜேபி கூட்டணிக்கு வட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு நம்பிக்கை. ஓபிஎஸ் தரப்பில் பேசும்போது இல்லை இல்லைங்க, அடுத்து நமக்கு தான் ஜியை பார்த்துட்டோம்ல, அடுத்து நாங்கள் டெல்லி போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை விட்டு, அதாவது பிஜேபி விட்டு வந்தது பிறகு ஓபிஎஸ் பிரதமரை முதல் தடவையாக சந்திக்கிறார். அடிக்கும்போது ஒரு கிளீன் மெசேஜ், பிரதமர் நினச்சிருந்தால் ஓபிஎஸை தவிர்த்துருக்கலாம், ஒரு கிளீன் மெசேஜை கொடுக்குறாங்க தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று, இன்றைக்கி ஏசி சண்முகம் ஜி கே வாசன்லாம் உட்காந்து பேசுகிறத பார்க்கும்போதே நீங்கள் கட்சி மாச்சரியம் இருந்தால் பேசலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சுக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வானதி சீனிவாசன் கேசவநாயகம் இருக்காங்க. அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும் பேசிக்க கூட இல்லை, நேருக்கு நேராக பார்க்கக்கூட இல்லை, அவங்க பட் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி எல் முருகனுக்கும் நம்ம அண்ணாமலையும் ரொம்ப வேண்டிப்பட்டவங்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த புகைச்சல் தெரியுது நேரில் பார்க்கும்போது. அங்கே இருக்கவங்க ரிப்போர்ட்டர் தானே சொல்கிறாங்க, கேசவநாயகத்தோடு நல்லா பேசுகிறாரு அண்ணாமலை, கேசவநாயகத்தோடு ரொம்ப நெருங்கி இருக்கார். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கட்டலாலும் அண்ணாமலை அவர்களுக்கு அவர்களுக்குன்னே ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கிறது மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி அதை ஸ்கோர் பண்ணிட்டார். அது எதிர்க்க அவங்க எதிரணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திக்கிற நிறைய நிதர்சனமாக பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் கூட்டத்தை திரட்ட மாட்டார், இந்த அளவுக்கு பேர் கட்டி போயிடும் நினைக்கும் போது அது அண்ணாமலை அசத்தி விட்டார்னே சொல்லலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணாமலை எல்லோரும் அவங்க தரப்பில் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. இது அதிமுக எப்படி அணுகப் போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.